பெண்கள் எல்லாருமே அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்கள வெகுவா பாதிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலயம் அதாவது டார்க் சர்க்கிள் அண்டர் த ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இளம் பெண்களை ரொம்பவே பாதிக்குது ஏன்னா அவங்க அவங்களோட அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலயத்தை அவங்க ஒரு மிகப்பெரிய பாதிப்பாவே பாக்குறாங்க இப்ப இதுக்கு ஒரு அழகான ரெமடி தான் நான் தர போறேன் இத ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போதும் ஒரே இரவுல கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலயத்திலிருந்து நம்ம விடுதலை பெறலாம் கண்ணுக்கு கீழே கொஞ்சமா கருப்பா இருக்கிறது நார்மல் தான் ஆனா அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளோட வயச வந்து ஜாஸ்தியான மாதிரி காமிக்கும் சோ தான் அத எந்த பெண்களுமே முக்கியமா விரும்புறதே கிடையாது ஏன்னா ஆண்கள்கிட்ட சம்பளத்தை கேட்க கூடாது அண்ட் பெண்கள் கிட்ட வயச கேட்க கூடாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு சோ எந்த பெண்ணுக்கு தான் ஜாஸ்தி வயசான மாதிரி காமிச்சா அது பிடிக்கும் அதே கருவலையும் கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே இருந்துட்டா நம்மள யார் பார்த்தாலும் உடனே நம்மகிட்ட வந்து என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க சோ அதனால அந்த டார்க் சர்க்கிள இல்லாம தான் ரொம்ப பெட்டர் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட போற கிரீம் வந்து முற்றிலும் இயற்கையான வீட்டில் தயாரிக்கப்பட்ட கிரீம் தான் ஸோ இதில் எந்த வித சைட் எஃபெக்ட்டும் கண்டிப்பாக இருக்காது ஸோ நீங்கள் தைரியமாகவே இதை யூஸ் பண்ணலாம் அட் ஒரே இரவு மட்டும் இதை பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இதுலேருந்து கிடைக்கும் இந்த கிரீம் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலயத்தை மட்டும் போக்குறது இல்ல சில சமயம் கண்ணுக்கு கீழே நமக்கு இந்த சுருக்கங்கள் வரும் அந்த சுருக்கத்தையும் இந்த கிரீம் போக்கிரும் இன்னைக்குள்ள வீடியோல நான் சொல்லி தர போற ரெமெடி ரொம்பவே முக்கியமானது சோ எந்த பாட்டையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கடைகளில் கிடைக்கிற கெமிக்கல் கலந்தை எதையுமே வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இது வந்து நூறு சதவீதம் நம்மளே இயற்கையாக தயாரிக்கிற கிரீம் இதை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக அந்த கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ நான் சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இதை நீங்கள் நம்மளோட வெப்சைட்ல கூட வந்து பார்க்கலாம் இந்த ரெமடியை நம்மளோட வெப்சைட் நேம் வந்து களக்காடு டாட் காம் சரி வாங்க இப்போ அந்த கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த க்ரீம் பண்றதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது பெருசாக இருந்தால் ஒன்னே போதும் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமா பதாம் அதுக்கப்புறமா இந்த அலோவேரா அப்படின்னு சொல்ற கற்றாழை இப்போ முதல்ல நம்ம இந்த உருளைக்கிழங்கோட தொளிய நல்லா சீவிட்டு அந்த உருளைக்கிழங்க ஒரு சீவல்ல வச்சு நல்லா துருவிக்கிடுவோம் இப்போ நம்ம உருளைக்கிழங்க நல்லா துருவியாச்சு இதுக்கப்புறமா இதை ஒரு வடிகட்டுற ஜாலியில் வச்சு இதை ஒரு ஸ்பூனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்துனா இந்த உருளைக்கிழங்கு நம்ம துருவிருந்தோம் பார்த்தீங்களா அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே நமக்கு நல்லா இறங்கி ஒரு பாத்திரத்தில் வந்துடும் இப்போ நம்மக்கிட்ட உருளைக்கெழங்கோட ஜூஸ் இருக்கு இதில் இப்போ இந்த பாதாம் இருக்குது பார்த்திங்களா இதை மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக்கி கொண்டு வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி நான் இப்போ மிக்ஸியில் போட்டு இதை பவுடராக்கி கொண்டு வரேன் பாருங்க நல்ல பவுடர் ஆகிட்டு இப்போ இந்த பவுடரை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு ஜூஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ரெண்டு டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த பாதாம் பவுடரை நீங்கள் கலந்துக்கங்க இது நமக்கு கிட்டத்தட்ட நல்ல ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஷியல் க்ரீம் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா முகத்தில் அப்ளை பண்ண முடியாது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது ஒழுங்காக நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது சரி இப்போ நான் ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் இதில் போட்டுட்டேன் பார்த்தான் இதுக்கப்புறமா இந்த அலோவேரா அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கற்றாயை நல்ல மேலே உள்ள தொளியை நம்ம நீக்கிட்டு அதுக்கு உள்ள இந்த ஜெல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை நம்ம ஒரு ஸ்பூனால் இப்படி வலித்து இதில் போட்டுக்கிடலாம் இதுவும் ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த மூணே இன்கிரீடியன்ட் தான் இங்கே பாருங்க நம்ம எதெல்லாம் கலந்துருக்கோம் உருளைக்கிழங்கோட ஜூஸு இதில் ரொம்ப முக்கியம் இந்த இருந்து கிடைக்கிற ஜூஸ் தான் ஏன்னா உருளைக்கெழங்கோட ஜூஸில் நேச்சுரலாகவே பிளீச்சிங் சக்தி இருக்கு அதனால அது நம்மளோட டார்க் சர்க்கிளை கண்டிப்பா போக்கிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பதாம் நம்ம அரைச்சு ஆட் பண்ணிருக்கோம் அது கூடவே நம்ம இந்த அலோவேரா ஜெல்லையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை நம்ம நல்ல ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கிட்ட மிக்ஸ் பண்ணுன்னா நமக்கு அது நல்லா கலந்து இப்படி ஒரு கலவையாக கிடச்சிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் வருத வரைக்கும் நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்காங்க இப்போ நம்மக்கிட்ட கண்ணோட கருவலயத்தை போக்கக்கூடிய ஃபேசியல் க்ரீம் நம்மகிட்ட இப்போ ரெடி ஆகிட்டு இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம கண்களுக்கு கீழே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கிடலாம் இதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது எவ்வளவு நேரம் நம்ம முகத்துல இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது அதனால நீங்க கண்டிப்பா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கங்க அப்புறமா நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியும் இதை மாதிரி பண்ணி வச்சுக்கிடலாம் ஏன்னா இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃபிரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது ஸோ ஒரு வாரம் வரைக்கும் நீங்க டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் ஆனா ஒரே ஒரு நைட் நீங்க யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பா டிஃப்ரெண்ட் தெரியும் வழிய ஆரம்பிச்சிடும் நீங்க நம்பி பண்ணலாம் சோ இத நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா எடுத்து அப்ளை பண்ணிட்டு நீங்க போயிட்டு நல்லா தூங்கிருங்க அண்ட் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா முகத்தை நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் கண்டிப்பா அந்த டார்க் சர்க்கிள் உங்களுக்கு இல்லாமலே போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கருவலித்த போக்குறதுக்காக நான் சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாம இருப்பாங்க சோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது உங்க ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம் உங்க ரிலேட்டிவ்ஸாவும் இருக்கலாம் சோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்